நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். ஆதிபத்திய காரக டீடைல்ஸ்ல அமராவதி பி என்ன கேட்டிருக்கிறீங்கன்னா, குருஜி குரு சுக்கர வளர்பிறை சந்திரன் தனித்த புதன் பார்வை மட்டுமே சுபத்துவம் என்று சொல்கிறீர்கள். குரு சுக்கர தனித்த புதன் பார்வை சேர்க்கை சேர்க்கையும் தான். குரு சுக்கர வளர்பிறை சந்திரன் புதன் தனித்த புதன் பார்வை மட்டுமே சுபத்துவம், சேர்க்கையும் கூட. அந்த வீடுகளில் இருப்பது, அவர்களுடைய பார்வையில் இருப்பது, அவர்களுடன் இணைந்திருப்பது சுபத்துவம். அதையும் தாண்டி சில விஷயங்கள் இருக்கு, இந்த மேலோட்டமா புரிஞ்சுக்கோங்க. அப்புறம் நவாம்சத்துக்கு வந்துடுவேன். இவர்கள் பார்வை இல்லாத ஒரு லக்ன ராஜயோகர் தசை நடத்தினால் நன்மை தரமாட்டாரா? இதுலதான் பேசிக் கேள்வி. இதைத்தான் நான் நிறைய சொல்றேன். ஒரு லக்ன ராஜயோகர், செவ்வாய் சனி, துலா லக்னத்துக்கு சனி லக்ன ராஜயோகர் கரெக்ட் தான். குரு சுக்கிரன் வளர்பிறை சந்திரன் புதனுடைய தொடர்புகள் இல்லைன்னா நன்மையை தரமாட்டாரா? தரமாட்டார், தரமாட்டார். அதைத்தான் இந்த ஆதிபத்திய காரக விசேஷமா போட்டிருக்கோம். ஆதிபத்தியங்களை தருவார். சப்த கிரகங்கள் இருக்கின்றன, ஏழு கிரகங்கள். மற்ற இரண்டு கிரகங்கள் நிழல் கிரகங்கள், தன்னோடு சேர்ந்த பார்த்த கிரகங்களின் தன்மையை பிரதிபலிக்கக்கூடிய, சுயம் இல்லாத, தனக்கென்று சில விஷயங்கள் இல்லாத இரண்டு கிரகங்கள் ராகுக்கேதுக்கள். ஏழு கிரகங்கள் இருக்கின்றன. இந்த ஏழு கிரகங்களுக்கு சில பணிகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. உங்ககிட்ட ஒரு ஏழு வேலைக்காரன் இருக்கிறான். ஒருத்தனுக்கு ஒரு செக்ஷனை கொடுத்துட்டீங்க, இன்னொருத்தனுக்கு ஒரு செக்ஷனை கொடுத்துட்டீங்க, இன்னொருத்தருக்கு ஒரு செக்ஷனை கொடுத்துட்டீங்க. ஏழு பேருக்கும் தனித்தனி செக்ஷன். ஏழாவது ஒருவனை ஆறாவது ஒருவனை கூப்பிட்டு அவனை ஒரு வேலை சொல்றீங்க. ஒன்றாவது செக்ஷனுக்கான வேலையை செய்ய சொல்லுவீங்களா? ஒன்றாவது ஆளுக்கு ஒரு வேலை, இரண்டாவது ஒரு ஆளுக்கு ஒரு, ஏழு ஆளுக்குள்ள தனித்தனி வேலை. ஆறாவது ஆளை கூப்பிட்டு ஒன்றாவது ஆளுடைய வேலையை செய்ய முடியும், செய்ய சொன்னா அவன் செய்வானா? அவனால செய்ய முடியுமா? நார்வே நாட்டில் பிறந்தவங்களுக்கு 20 மணி நேரம் சூரியன் வானில் தெரியும், 4 மணி நேரம் மட்டுமே சூரியன் வானில் மறையும். அப்ப உங்களுடைய தத்துவத்தை ஒளி தத்துவமா சொல்றீங்க. எப்படி சொல்றீங்க? சூரியன் வந்து அரைப்பாவர், ஏனென்றால் இரவு பகல் மாறி மாறி வருகிறது. 12 மணி நேரம் பகல், 12 மணி நேரம் இரவுன்றதுனால பூமி என்பதே சூரியனாக உருவாக்கப்பட்டது. அதனால நீங்க பாதி சுபர் பாதி அசுபர்னு சொல்லிட்டீங்க. நார்வேல பிறந்தவனுக்கு எப்படின்னா, நான் சொல்லுகிறது இந்திய வேத ஜோதிடமே, இந்திய வேத இந்திய தட்ப வெப்பம். சித்திரை மாசம் எவனுக்கு வெயில் அடிக்குதோ அவனுக்கு தானே சொல்றேனே. திருப்பி திருப்பி அது போன்ற கேள்விகளே கேட்கறீங்களே. இந்த பூமியில இந்த அட்சரேக மகர ரேக தீர்க்க ரேக வருது இல்லையா, இந்திய அமைப்புல. இந்திய தட்ப வெப்ப இந்திய சீதோஷ்ண நிலை. சித்திரை மாதம் யாருக்கு வெயில் அடிக்கிறதோ, ஐப்பசி மாசம் யாருக்கு மழை அடிக்கிறதோ, அவர்களுக்கு தான் இந்த வேத ஜோதிடம் 100% முழுமையாக பொருந்தும். தமிழகத்தில் பிறந்த ஒருவர் வெளிநாட்டில் இருக்கும் போது கோரை பலன்கள் தமிழக சூரிய உதயத்தின்படி கணக்கிட வேண்டுமா, அல்லது அந்த நாட்டின் சூரிய உதயப்படி கணக்கிட வேண்டுமா? இன்ட்ரெஸ்டிங் க்வெஸ்சன். இருக்கும் இடத்தின், நீங்கள் எங்கே பிறந்திருந்தாலும் கூட, எங்கே எப்போது இருக்கிறீர்களோ அந்த இடத்தின் சூரிய உதயத்தை வைத்து தான் கோரை கணக்கிட வேண்டும். நீங்கள் எந்த ஊரில் வேணாலும் இருந்துக்குங்க, நீங்கள் பிறக்கும் போது எங்கே பூமியின் எந்த பகுதியில் இருக்கிறீர்களோ அந்த பகுதியில் சூரிய உதயம் எப்பொழுது ஆகிறதோ அந்த நிமிடத்திலிருந்து தான் கோரை கணக்கு.